எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிசியோ ரிசி. இன்றைக்கி நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திர திருநாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை வேண்டி எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நன்னாள் அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பெரும்பாலும் நம்மள நிறைய பேர் விரும்பக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகரிக்கணும், ரெட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அப்படி அந்த வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய்க்கிழமையை சொல்வாங்க. இப்படி இந்த செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அப்படி அந்த விதத்தில் இந்த அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா பொருளாதார நிறைவை தரக்கூடிய ஒரு புண்ணிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காரகனுக்கு உகந்த நாள். இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்குவதன் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகுவதா நம்பப்படுது. அப்படி அந்த செவ்வாய் பகவானுக்கு தெய்வமா விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. முருகப்பெருமான், சக்தி தேவி, அம்பிகை, இப்படி இவர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய்க்கிழமையை சொல்வாங்க. சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான கவலைகளும் விலகுவதா சொல்லப்படுது. அதனால் இந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகளை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் வருவாயை ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய புண்ணிய நாள் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும். இந்த நாள் அன்றைக்கி கூடுமான வரைக்குமே நம்ம செந்நிற ஆடைகளை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி இந்த நாள் அன்றைக்கி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது அங்காரனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தால் அவருக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துவரம்பருப்பால் செய்யப்பட்ட உணவு வகைகளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். துவரம்பருப்பு சேர்க்கப்பட்ட சாம்பாராக இருக்கலாம், இல்லை நீங்கள் கலவை சாதம் ஏதாவது துவரம்பருப்பை சேர்த்து செய்ய தெரியும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி செய்து வைக்கலாம். அதுலேயும் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளோடு விசாக நட்சத்திரமும் சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கே உகந்த கிழமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை அவருக்கே உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விசாக நட்சத்திரம். இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம அனைத்து விதமான தடைகளும் விலகணும், நல்ல ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அங்காரகனையும் முருகப்பெருமானையும் தவறாமல் வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி இந்த நாளன்னைக்கு சிவப்பு நிற மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அரளியாக இருக்கலாம், இல்லை சிவப்பு ரோஜாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சிவப்பு நிற வாசனையுள்ள மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலர்கள் அனைத்தையுமே சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் வேல் வைத்திருப்போம் இல்லைங்களா, அப்படி வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளனைக்கு வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பூஜையறையில் வேலிற்கு பால் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இரண்டு பக்கங்களையுமே வேல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறை நாளில் நம்ம அரிசி அனைத்தையுமே பரப்பி அதுக்கு மேலே தான் வேல் வைக்கணும். அப்படி அந்த வேலுக்கு பக்கத்தில் இரண்டு பக்கங்களிலுமே நம்ம அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த அகல் தீபத்திலையும் நம்ம சிவப்பு திரிட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம். சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை நாளோடு சஷ்டி திதியோ இல்லை விசாக நட்சத்திரமோ கார்த்திகை நட்சத்திரமோ இணையுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாளனைக்கு நம்ம வீடுகளில் 6 அகல் தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம். 6 அகல் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுங்க, இல்லை வேலுக்கு இரண்டு பக்கங்களையுமே 2 அகல் தீபங்களை ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே ஒரு அகல் தீபத்தை வைத்து சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த வீடுமனை யோகத்தை அருளக்கூடிய பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானை இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு செவ்வாய்க்கே அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். வெற்றிலைகள் எடுத்துக்கிட்டால் அந்த வெற்றிலையை பயன்படுத்தி அதனுடைய காம்பு பகுதியை வந்து ஒரு அகல் தீபத்தில் சேர்த்து அதில் நெய் விட்டு சுற்றி வெற்றிலையை ஒரு பூஜைக்குண்டான தட்டில் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி அனைத்துமே கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளனைக்கு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கே உரித்தான கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட தானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். சாதாரணமாகவே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவர் ஒரு அன்னதான பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த விதத்தில் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் போயிட்டு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய
இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வீடுகளில் சமைத்து எடுத்துகிட்டு போன சர்க்கரை பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை துவரம் பருப்பு சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு உணவு வகையை வந்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம வைத்து வணங்கும் பொழுது கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிண்ணத்தில் வந்து மஞ்சள் கிழங்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கிழங்கு மஞ்சளை வந்து நீங்கள் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் குங்குமத்தையும் வச்சுட்டு அதையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு அந்த அன்னதான பொருளை வந்து நம்ம தரோம் பார்த்தீங்களா, சர்க்கரை பொங்கலோ துவரம் பருப்பு சாதமோ ஏதோ ஒன்று தரோம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம தரக்கூடிய சமயத்தில் வருகை தரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சள் கிழங்கை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வருவாய் தடைகளும் விலகி வருவாய் இரட்டிப்பாவதற்குண்டான வாய்ப்பும், அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் விலகுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாலை நேரத்திற்குள்ளாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ கோவில் செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடுகளிலேயே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே வைத்து வணங்கிட்டு, அதாவது இந்த மஞ்சள் கிழங்கு அனைத்தையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து வணங்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட பொருளை தரும் பொழுது கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள், இப்போ வீட்டில் பசங்களுக்கு யாருக்காவது திருமணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு செயலை நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் ராகுகால நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் 3-4 அப்படிங்கிற நேரத்தில் வரும். அப்படி அந்த நேரத்தில் பெரும்பாலும் நிறைய கோவில்களில் துர்கை அன்னை வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களில் திறந்தே வைத்திருப்பாங்க. நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி செவ்வரளி மலர்களை சாற்றுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம துர்கை அன்னையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக்கஷ்டங்களும் மனக்கவலைகளும் போக்கக்கூடிய விதத்தில் அம்பிகை அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகமே இல்ல. இப்போ ஒருவேளை உங்களால் கோவில் சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு அனைத்துமே செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக எலுமிச்சை தீபத்தை வீடுகளில் ஏற்றக்கூடாது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த 3-4 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் துர்கை அன்னையை மனதில் வேண்டி துர்கை அன்னைக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. குறைந்தது 3 அதிகபட்சமாக 108 சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் பெற்றுத்தரும். கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திலும் இந்த எலுமிச்சை தீபம் போட்டு நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்திலும் நம்ம இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை கோவில்களில் அமர்ந்தபடி துர்கை அன்னையை பார்த்த மாதிரி 108 சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும், வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திர திருநாள் அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது மனக்கஷ்டங்களும் மனக்கவலைகளும் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.